கஷ்டப்படுறீங்களா கஷ்டந்தான் பயப்படுறோம் ஒரு நல்ல வேட்டி வாங்கி இருக்கி கட்டிக்கோ பல்லக்கடி உங்களால அந்த சோதனையினோட செய்வதற்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் செய்ய முடியாததை கர்த்தர்கிட்ட விட்டுருங்க உங்க முயற்சிகளில் அதை எப்படி சமாளிக்க முடியுமோ சமாளிங்க சமாளிக்க முடியாததை கத்தர்கிட்ட கொடுத்துட்டு முன்னேறிப்போங்க ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்க உடஞ்சி போயிடாதீங்க அப்போதான் நீங்கள் சொல்லணும் இது கடைசி மூச்சு வரைக்கும் நீரை என்னை கொன்று போட்டாலும் உமை நான் விசுவாசிப்பேன் ஓர் ஆயிரம் துன்பம் வந்தாலும் நான் உம்மை தூஷிக்க மாட்டேன் இடர்கள் வந்தாலும் உங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன் நீ தந்த ஊழியத்தை கடைசி மூச்சு வரைக்கும் விடலாம்னு பலமுறை தோணியது யா இறமையாவோடு சேன்னு சொல்ல நான் விட்டுடலான்னு நினச்சேன் ஆனா என்னால விட முடியல நீ என்னிலும் பலத்தவர் உங்களுடைய வார்த்தையின் எலும்புகள் எரிகிறதே டோன் பிரேக் உங்களை பார்த்து சொல்ற துன்பம் நமக்கு வாழ்க்கையில இருக்கும் ஆனா உங்களுக்கு நான் தருகிற உற்சாக வார்த்தை உடஞ்சு போயிடாதீங்க டோன்ட் ஃபாலோ பார்ட் கடைசி எல்லையா பரவாயில்ல இந்த கடைசி நாள் வரைக்கும் ஊழியம் செய்து முடிப்போமே ஆமேன் தாவிது சொன்னான் இட் இஸ் குட் ஐ வாஸ் அஃப்ளிக்டட் யோபு சொல்கிறான் என்கிட்ட நான் தப்பெல்லாம் செய்யல நான் உத்தம சாட்சி என்று பைபிள் என்னை குறித்து சொல்லுகிறது என் தாசனாகி தானே கர்த்தர் சொன்னார் என் பிள்ளைகள் தவறு செய்யவில்லை ஐ எம் நாட் இட்ஸ் நாட் அபவுட் மீ இட்ஸ் நாட் அபவுட் த டெவில் ஐ நோ ஐ எம் பீங் லெட் பை காட் அண்ட் ஹீ நோஸ் மை ஃபியூச்சர் கடைசியில் சொல்லிட்டார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஓகே ஸோ என்ன பாச சொன்ன வரீங்கன்னு பர்சனல் புரோக்கன்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைவுகள் வரும்போது நான் நம்புகிறேன் இட் இஸ் இந்த பர்பஸ் ஆஃப் காட் அது தேவ நோக்கத்தில் தான் இருக்கின்றன இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன் ஆகவே மாட்டீங்க அதனால தான் அந்த புத்தகமே நமக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும் பின்பு நம்ம யோசிப்போம் ஒரு பொண்ணு ஆமேன் அது புடமிட்டால் தான் சுத்த பொண்ணாய் வரும் யூ வாண்ட் டு பி கோல்டு நீங்கள் புடமிட்ட பொண்ணாக வரணும்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ ரிஃபைனிங் ப்ராசஸ் வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது தாவியானவனும் நடத்தும் பாதையில் கர்த்தர் நம்மை புடமிட்ட பொண்ணாக நிறுத்துவார் என் சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன் கடின கஷ்ட காலம் பாஸ்ட் என்ன செய்யணும்னு தெரியல பல்ல கடிச்சிட்டு கர்த்தரையே நம்பி அவருக்காக காத்திரு பொண்ணை போல புடமிட்டாலும் கர்த்தருனை வெளியே கொண்டு பொண்ணாக விளங்க செய்வார் ரிஃபைன்மெண்ட் கொண்டு வருவார் ஹோலினஸ் கொண்டு வருவார் வாழ்க்கையில் சீரமைப்பை கொண்டு வருவார் வாழ்க்கையை சரிப்படுத்துவார் நீங்க பொண்ணுன்னு சொல்ல வந்தேன் கோல்டுங்க மட்டும் மாட்டேன் நம்பர் டூ ஒரு கோதுமை மணி குறித்து பைபிள் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது அதை அறுத்து அறுத்தடத்தில் அல்ல அறுத்த பின்பு அதை பதிரடிக்கிற இன்னொரு இடத்துக்கு பிரித்து கொண்டு போய் போய்விடுகிறார் உங்களை கர்த்தர் ஒரு வேற இடத்தில் வைத்து அந்த இடத்தில் கொண்டு போய் அந்த அறுக்கப்பட்ட கோதுமை கதிர்களை போட்டு அதை மாடுகள் மிதிக்க அதை அடிக்க பல்வேறு துன்பங்களுக்கு பின்புதான் அது பிரிக்கப்பட்டு அதற்கு பின்பு நசுக்கப்பட்டு பல துன்பங்களை கண்டால் தான் கோதுமை மணியை வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார் என்னை கேட்கிற அன்பானவர்களே கோதுமை மணி போல கோதுமை மணி போல் விளங்கிடுவேன் விளங்கணா அமின்னு சொல்ல மாட்டீங்களா உங்களை பிரித்தெடுத்த ஒரு பங்கில் பதிரடிக்கும் ஒரு இடத்தில் உங்களை கர்த்தர் சில நாட்கள் வைக்கிறார் ஆனால் எல்லாலும் அங்கு இருப்பீர்கள் என்று பைபிள் சொல்லவில்லை என்னை கேட்கிறவர்களே இந்த துன்பம் என்னாலும் நிலைப்பதற்கும் நீ வேதனைப்பட்டு அவதிப்படுவதற்கு அனுப்பப்படவில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை கர்த்தருனை கொஞ்சம் பிரித்தெடுத்து துன்பத்தினுடைய பாதையில நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்ற நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை சுத்த கோதுமை மணிகளாய் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் கோதுமை மணிங்க மட்டும் ராமேன்னு சொல்லிடுங்களேன் ஹலோ இனிமையான இனிமையான பலர் சந்தோஷப்படுகிற பலரை மகிழ்ச்சியாக்குகிற திராட்ச ரசமாக தெரிஞ்ச விஷயம் சாதாரண சாதாரண விஷயம் திராட்சரசமாக நீங்கள் மாற வேண்டுமானால் நீ திராட்சை பழமாக இருந்தால் அதுக்கு ஒரு பங்கு ஆனால் நீ மிதிக்கப்பட்டால் நீ மதுவாலையில் கொண்டு வந்து மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிரஷ் பண்ணி உன்னை அரைக்கும் தான் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அதிலிருந்து வரக்கூடிய ரசம் பலரையும் இனிமையுள்ளதாய் மாற்றும் உன் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உன்னை கர்த்தர் பழங்கள் மிதிக்கப்படுவது போல் துன்ப பாதையில் போகும்போது அவர் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர் காலையில் நாங்கள்லாம் பண்ணி துன்பத்தை கேட்கவா கேட்கவே வேணாம் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா இங்கே பிறந்து அங்கே சேர்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி உங்களை பொண்ணாக உங்களை கோதுமை மணியாக உங்களை திராட்ச ரசமாக மாற்றுவதற்கு என்ன உங்கள் திராணிக்கு ஏற்ப அனுமதிக்கப்படணுமோ கர்த்தரதை அனுமதிப்பார் அந்த நேரம் நீ சிதறக்கூடாது நீ உடையக்கூடாது நில்லுங்கள் நான் சொல்ல போறேன் யோபை காட்டிலும் யோபை போல இரட்டத்தனையான பலன்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இழந்ததை கர்த்தர் ஏழு மடங்கு தருவார் திருடன் தன் பசியாட்ட திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள் ஆனால் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டார் ஏழு மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும் நான் சொல்றேன் இது தோல்வியாய் முடியாது உங்க கையை உயர்த்தும் போது உங்களை நீங்க கடந்து போகிற இந்த துன்பம் நண்பர்களும் உங்கள் சத்துருக்களும் உங்களை பகைக்கிற இந்த துன்பம் உங்களுக்கு தோல்வியாய் முடியாத முடிக்கும் போது உன்னை கர்த்தர் தலையல்ல வாழல்ல தலையாக கீழல்ல மேலாக உன்னை அமர வைக்க வேண்டிய மகத்துவத்தில் அழகு பார்க்காமல் உன்னை கைவிட மாட்டார் என்று இயேசுவ நாமத்தில் அறிவிக்கின்றேன்